குழந்தைகளை 10 நிமிடமாவது காலிலே எழுந்து காலை கடன்களை முடித்து குளிக்க செய்து 1-2 ஆசனங்களை ஒரு 10 நிமிடம் பண்ண வைத்து சரியான சரிவிகித உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும். தினம் தோசை இட்லி சப்பாத்தி இது இருக்கக்கூடாது. அதில் காய்கறி சேரணும், கீரை வகைகள் சேரணும். இட்லியில் நம்ம கீரைகளை போடலாம், சாப்பிடாத பிள்ளைகள். தோசையில் கருவேப்பிலை போடலாம், கொத்தமல்லி போடலாம், கேரட் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது மத்தியானம் தயிர் சாதம் போனாலும் சரி, அதில் கொஞ்சம் கேரட்டை போடலாம், பீட்ரூட்டை போடலாம், ஏதாவது கீரைகளை போடலாம். குழந்தைகளை காய்கறி கீரைகளை திங்க வைத்தால் அதனுடைய வைட்டமின் அப்படியே அப்சர்வ் ஆகுதோடு அவளுக்கு மலச்சிக்கலே வராது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி ஊனின். மருந்தே தேவையில்லை. 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை வெளியே போகணும். அந்த வெளியே போகிறதுக்கான முயற்சி என்ன? மாவு பதார்த்தங்களே சின்ன போகாது, அதில் காய்கறி பழங்களை சேர்க்க வேண்டும். அப்போ தான் அது வெளியே போகும். உடலை சோப்பு போட்டு சுத்தப்படுத்துகிறோம், எத்தனையோ விதமான இதுகளை நம்ம படுத்துகிறோம். ஆனால் வாயிலிருந்து ஏனஸ் வரைக்குள்ள பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை பழங்கள் தான் சரி செய்யும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் போரூர் எனது பிரான்ச் அங்கு ஒன்றே இருக்கின்றது. அங்கே செல்வ கணபதி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய மைத்துனர், அவருடைய மனைவி, எல்லாருமே சேர்ந்து அந்த போரூரில் நடத்துகிறாங்க. குடும்பமே யோகாசன பயிற்சியை நடத்துது. அங்கேருந்து வந்திருக்கு 3 மாணவர்கள். இங்கே வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. இங்கே பிரபலமான பள்ளிக்கூடம் அதிலிருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. இன்னொரு பையன் வந்திருக்கிறான். இதெல்லாம் சென்னையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனம், பின்வளைவு ஆசனம், ஏதாவது இந்த சக்கராசனம் பண்ணிச்சு பிள்ளைகள்லாம். பல தடவை சக்கராசனம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை பண்ணியே ஆகணும், செய்தே ஆக வேண்டும். முதுகை வளைக்கக்கூடிய பின்வளைவு ஆசனங்கள் குழந்தைகளை ஆரோக்கியப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டால் அது கொசு கடித்தாலும் சரி, எலி கடித்தாலும் சரி, எது கடித்தாலும் அதுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எந்த வைரஸ் கிருமிகளும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உடம்பில் ஒன்றுமே பண்ணாது. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பம்பாயில் ஒரு பெரிய கூட்டத்திற்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய யோகி 12 மணிக்கு வெளியில் வந்தார். அவர் ஒரு வெள்ளை பாட்டிலில் கயிறை கட்டி சாக்கடையில் அந்த பாட்டிலை இறக்கினார். அதை அடுத்து பார்த்தால் அதில் கிருமியாக புழு நெழியுது. அப்படியே மட மட மடம்னு குடிச்சிட்டார். 4-5 பாட்டில் எடுத்து குடிச்சிட்டார். அங்கே போய் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவருக்கு ஒரு தனி மேடை போட்டு அங்கே உட்காந்தியாச்சு. 12 மணிக்கு உட்காந்தவர் 5 மணிக்கு கான்ஃபரன்ஸ் முடியுதுன்னு அப்படியே இருக்கார். 5 மணிக்கு மேலே ஒரு வாளி தண்ணீரை கொடுத்து அதை சாப்பிட்டு அப்புறம் அதை வெளியெடுத்தார். கிரியை பயிற்சியில் அவர் ஒன்றுமே செய்யலை. நல்ல திடகாத்திரமாக 40 வயசு யோகி. ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிட்டால் எந்த நோய்க்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்துருமோ, இது வந்துருமோ, காய்ச்சல் வந்துருமோ, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. எந்த கிருமி போனாலும் ஒன்றும் பண்ணாது நமக்கு. அந்த எதிர்ப்பு சக்தியினால் அது தானாக வெளியே போயிடும். அது பழங்களை சாப்பிட்டால், காய்கறிகளை சாப்பிட்டால் அதனாலான உடம்பு கொசுவே கிடைக்காது உங்களை. என்னையெல்லாம் கொசுவே கிடைக்காது. ஏன்னா 3 வேளை நான் பழங்கள் தான் சாப்பிடுவேன். எப்போது அபூர்வமாக விசேஷ காலங்களில் சமைச்ச உணவு சாப்பிட்றது. பழங்களை சாப்பிட்டால் பழங்களான டிஸ்யூஸ் இதுக்கு வைரஸுக்கு பிடிக்காது. அதுதான் உண்மை, இயற்கை வித்தியத்தினுடைய. ஆகவே என் அருமை சீடர்கள் இப்பொழுது கபோடாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. நல்ல காலை மடக்கி தலையில் வைக்கணும். சின்ன குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுன்னு பாருங்கள். முடிந்தால் அப்படியே இருக்கணும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது, வயிற்றில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது, கழுத்தில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த சின்ன ஆசனத்தினால ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகள், மூளை அத்தனையும் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது.
இதில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை காலையில் பண்ணிடா அப்படியே அனுப்பி விட்டோம்னா பிள்ளைகள் போய் ஒழுங்காக பாடத்தை படித்து நினைவாற்றலோடு பிடிச்சி ஆரோக்கியமாக வந்து சேரும். அங்கே எந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தாலும் இதுக்கு அஃபெக்ட் ஆகாது. மெதுவாக இறக்குங்கள், கீழே தலையை போடுங்கள், அப்படியே குப்புறப்படுங்க, நல்ல மூச்சு வாங்கணும். கீழே படுத்து ரெண்டு மூச்சு வாங்கி நல்ல மூச்சை இழு. இன்னொரு தடவை மெதுவாக தலை தூக்கு தூக்கு தலை தூக்கு. கை நல்ல நிமிந்துடணும், கை மடங்கக்கூடாது. காலை மடக்கி தலையில் வை, தலை பின்ன போட்டோம். சின்ன குழந்தைகளுக்கு அந்த வளையின் தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பாங்க. பெரியவங்க வயதானவங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட முதுகில் வலி வந்துடும், அதனால் இறக்கிடுவாங்க. ஆனால் சின்ன குழந்தைகள் பிஞ்சு விடும்போது ஒரு 20 எண்ணிக்கை ஒரு 2-3 தடவை செய்கிறதுக்கு எப்படி ஏன் நேரம் போகாது? பிள்ளைகளை வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. ஆசனம் அன்றாட கடமை. சாப்பிடுவது, தூங்குவது, டிவி பார்ப்பது, இது மாதிரி இது ஒரு அன்றாட கடமை என்று நாம் பிள்ளைகளுக்கு பழக்கி வைத்து விட வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், தலையை கீழே வைத்து ரெண்டு மூச்சு வாங்கி கொள்ளுங்கள், நன்றாக மூச்சை இழுங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துடுது. இது ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நிறையீரலுக்கு செல்லக்கூடிய நரம்புகளையெல்லாம் நன்றாக இழுத்து ஹார்ட்டினுடைய சுவர்கள் பலப்படும். நுரையீரல் நன்றாக விரிவடைந்து அதிகப்படியான காற்றை இழுக்கக்கூடிய தன்மை வருகிறது. கழுத்து வளைக்கப்படுவதால் தைராய்டு கிளான்ஸ் சரியாக இயங்கப்படுகிறது. தலைக்கு பின்னால் வளைக்கூடிய காரணத்தினால் தலைக்கு சர்க்குலேஷன், மூளைப்பகுதிக்கு நினைவாற்றலை தரக்கூடிய பகுதி பிட்யூட்ரி பீனியர் கிளான்ஸ் சரியாக இயங்கப்படுகிறது. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு என் பக்கம் வாங்க, திரும்பி இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. தூக்கு தலையை நல்ல தூக்கி தலையை திருப்பி பாருங்கள், எப்படி வளையுது, எப்படி காலை தலையில் வைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மழலை செல்வங்கள் செய்து பாருங்க. இது பெரியவங்களுக்கு தலையை தொட முடியாது, சின்ன குழந்தைகள் தொடுதே, இது வயிறு பெரிதாக இருக்குது, இது தலையை தொட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தலையை தொட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஆசனத்தை முயற்சி செய்து காலை மடக்கினாலே போது, தலையை தொடட்டாலும் பரவாயில்ல, ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைத்துவிடும். வயது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலோ அல்லது முதுகெலும்பு இறுக்கமடைந்த காரணத்தினாலோ உடல் கனமாக இருக்கின்ற காரணத்தினாலோ செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் யோசனை செய்ய வேண்டாம். இந்த ஆசனத்துக்கு அறகுறையாக முயற்சி பண்ணாலே உங்களுக்கு மூணு பலனும் நிச்சயமாக கிடைச்சிடும். மெதுவாக இறக்குங்க, கையை கிளவச்சு, நல்ல தலையை கிளவச்சு, நல்ல மூச்சு விழுங்க படுத்துரு. இன்னொரு முறை காலை மடக்குங்க,
பிடி, கழுத்தில் வை வச்சுக்கோ, தலையில் வை. முடிந்த அளவு செய்தால் போதுமானது. கையை நீ ரொம்ப அகலமாக வச்சுருக்க குட்டி பொண்ணு, கையை சுருக்கு, கையை ரொம்ப தலை தூக்கு, அப்படி வச்சுக்கோ. கையை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோ, கொஞ்சம் அகலமாகி கையை, இன்னும் கொஞ்சம் அகலமாக. ரைட், நல்ல மூச்சுழு, சத்தமாக மூச்சுழுக்கணும். சளித்தொல்லை தான் இன்றைக்கு குழந்தைகளை ரொம்ப பாடப்படுத்தும். மழை காலானாலும் சரி, பனி காலானாலும் சரி, வெயில் காலம்னே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சில பிள்ளைகளுக்கு சளித்தொல்லை. இந்த ஆசனத்தை செய்தால் சளித்தொல்லையே வராது. மெதுவாக இறக்குங்க, நன்றாக மூச்சை இழுங்க, நல்ல மூச்சு இழுக்கணும். மீண்டும் ஒரு முறை தலையை தூக்குங்க, காலை மடக்குங்க, மடக்கு காலை தலையில் வை. நேர்களே, உங்களுக்கு பக்கவாட்டில் காட்டியதற்கு காரணமே கை எப்படி வச்சுருக்கு, கால் எப்படி வச்சுருக்கு, எப்படி வளையுது, எப்படி தலையை தூடுது அப்படிங்கிறதுக்காகத்தான். முடியாதவங்க இந்த கடைசி பையன் மாதிரி முயற்சி பண்ணாலே போதும், உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். நல்ல மூச்சு இழுங்க, மூச்சு இழுத்தால் அநேக பிரச்சனைகள் நீங்கிவிடும். இருதய சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, பிராங்கட்டிஸ் இவளெல்லாம் நீங்கிவிடும். முதுகெலும்பு வேற வளையப்படுகிறது, தொடை நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. ஆகவே ஒரு ஆசனத்தில் எத்தனை பலன்கள் கிடைக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், மெதுவாக எழுந்து முதல்ல உட்கார்ந்தபடி எல்லாரும் வரிசையாக பத்மாசனத்தில் உட்காருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் குழந்தைகளை வைத்து செய்வதற்கு காரணமே முழுமையாக அவர்கள் செய்வார்கள். ஆகவே முழுமையாக முடியவர்கள் செய்யலாம், முடியாதவர்கள் அரைகுறையாக செய்யலாம், பலன்கள் அவங்களுக்கு கிட்டும் என்ற நிலையிலே எதிர்கால செல்வங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஆரோக்கியமாக மனோதிடத்தோடு நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு